மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறார் பாருங்க. முக்கியமான பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன் பண்ணா நானே வந்திருப்பேன். வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க. என்ன ப்ரோ, என்ன விஷயம், ஏன் ஒரு மாதிரி நிக்கிற, என்னாச்சு ப்ரோ? இதுக்கு மேல நாங்க பதில் சொல்லணுமா? உன்கிட்ட நான் வந்து இந்த விஷயத்த பத்தி கேட்டப்போ கையும் களவுமா புடிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டேல்ல. அப்படி கேடுகிட்ட தனமா நடந்துகிட்டு இப்ப உன்னையும் ஐஸ்வர்யாவையும் பார்த்து புடிச்சதுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இப்படி நடந்துக்க முடியுது? அசிங்கமா இல்ல? என்ன பேசுறீங்க மகா? சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன ப்ரோ? இவர் கூடவே வளர்ந்து உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்ட உன் அண்ணனுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்கு அசிங்கமா இல்ல? பண்றதையும் பண்ணிட்டு இப்ப நடிக்கிறியா? உனக்கு கொன்னுடுவேன். எதுக்காக இவருக்கு துரோகம் பண்ண சொல்லு. என்ன சூர்யா, இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீயும் அது கேட்டு அமைதியா இருக்க? வேணா நடிக்காத, எங்க அக்கா வாழ்க்கைக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏன் என் அக்காவை கல்யாண மண்டபத்தில இருந்து ஏமாத்தி கூட்டிட்டு போன? இப்ப எதுக்காக அவளை நிற்காதியா தவிக்க விட்ட? பதில் சொல்லு முதல்ல.